ஜனநாயகம் திறன்பட செயல்பட வேண்டுமானால் வாழ்க்கையின் அடித்தளங்களான பழக்க வழக்கங்கள், சமூகம் குறித்த பார்வைகள் மற்றும் திறன்கள் உருவாகும் குழந்தை பருவத்தில் வாசித்தலை கற்றுத்தருவது மிக மிக அவசியம். தமிழகத்தில் 80.33% மக்கள் எழுத்தறிவு கொண்டவர்கள். 33,909 ஆரம்ப பள்ளிகள் தமிழகத்தில் உள்ளன. அதில் 24,208 அரசு ஆரம்ப பள்ளிகள் உள்ளன. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி, அதுவும் தரமான கல்வி வழங்க அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் முயற்சி செய்தும் கூட கிராமப்புறங்களில் 5ஆம் வகுப்பில் படிக்கும் குழந்தைகளில் 32.3% குழந்தைகள் மட்டுமே 2ஆம் வகுப்பு கதையை வாசிக்கும் திறனுடையவர்களாக உள்ளனர். தமிழகத்தில் இந்நிலையினை மாற்றி குழந்தைகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்த இயங்கிக் கொண்டிருக்கும் 3 நிறுவனங்களின் கூட்டமைப்பில் உருவானதுதான் வாசிப்பு திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு. குழந்தைகளின் வாசிப்பு திறனை வளர்ப்பதே 2003ஆம் ஆண்டிலிருந்து இக்கூட்டமைப்பின் முக்கிய செயல்பாடாக இருந்து வருகிறது. இத்திட்டத்தின் மூலமாக அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறன் பள்ளி நேரத்திலேயே ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு மேம்படுத்தப்பட்டு வருகிறது. குழந்தைகளை அவர்களின் வாசித்தல் திறனுக்கேற்ப குழுக்களாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் தனி கவனம் செலுத்தி அவரவர் வாசித்தல் நிலைக்கேற்ப கதையட்டை புத்தகங்கள் வழங்கி வாசிப்பு திறன் மேம்படுத்தப்படுகிறது. வாசிப்பு மட்டுமின்றி விளையாட்டு, பாட்டு, கதை சொல்லுதல் போன்ற இணை செயல்பாடுகளுடன் ஒவ்வொரு அமர்வும் திட்டமிடப்படுகிறது. இது குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக அமைகிறது. பள்ளிகளில் மட்டுமல்லாது அரசு காப்பகங்கள் மற்றும் செங்கல் சூளைகளில் தற்காலிகமாக தங்கி செல்லும் குழந்தைகளுக்கும் வாசிப்பு திறன் மேம்பாட்டு திட்டம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இடங்களில் வாசித்தலை மகிழ்வுடன் கற்றுக்கொள்ள பொம்மலாட்டம், படம் வரைதல் போன்ற பலவித யுத்திகள் கையாளப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் மூலமாக கடைநிலை சமூகங்களில் ஆதார மையங்கள், இலக்கிய குழுமங்கள், சமூக நூலகங்கள் என்று சமுதாய மக்களின் பங்கேற்புடன் வாசித்தலுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு உருவாக்கப்பட்டுள்ளன. வாசிப்பு திறன் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தும் புத்தக தேவதைகளின் திறன்களை கூர்மைப்படுத்த பல பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்ட செயல்பாட்டு அனுபவத்தின் வெளிப்பாடாக கையேடுகளும் கற்பித்தல் துணைக்கருவிகளும் புன்னகையுடன் கற்பிப்போம் எனும் கற்பித்தல் கையேடும் வெளியிடப்பட்டுள்ளன. வாசிப்பு திறனுடன் கூடிய அறிவார்ந்த மேம்பட்ட சமூகம் இக்கூட்டமைப்பின் அடுத்த கட்ட இலக்கு. இதையொட்டி வாசித்தலை பண்பாடாக வளர்த்தெடுப்போம் எனும் பரப்புரையை வாசிப்பு திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு பிற கல்வி அமைப்புகளுடன் இணைந்து 2011ஆம் வருடம் நிகழ்த்தியது. வாசித்தல் ஒரு பண்பாடாக மாற தமிழகத்தின் பல பகுதிகளில் பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் பல்வேறு அமைப்புகளால் இப்பரப்புரை எடுத்துச் செல்லப்பட்டது. வாசித்தலை ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும், வாசித்தல் விடுதலையை நோக்கிய ஒரு பயணம், வாசித்தல் ஒரு ஜனநாயகம். இச்சனநாயகம் வளர்த்திட வாசித்தலை பண்பாடாக வளர்த்தெடுப்போம்.